அதிக விலைக்கு விற்பனையாகும் அரிசி. நுகர்வோர் விவகார அதிகார சபை எடுத்த முடிவு. கொழும்பு மட்டக்குளியில் வீதியை மறைத்துள்ள மக்கள், காவல்துறையினர் குவிப்பு. இலங்கை மின்சார சபையின் அதிர்ச்சி அறிவிப்பு. ரணிலால் ஏற்படவுள்ள அரசியல் மாற்றம், விறுவிறுப்பாய் நகரும் அரசியல் களம். காளிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல், ரணிலிடம் முன்வைக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை. அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் தனி உரிமையாளராக இருந்தால் 1,00,000 ரூபாய் முதல் 500,000 ரூபாய் வரையில் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் தனியார் நிறுவனம் அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்தால் அவர்களுக்கு 500,000 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 5,000,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்குதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. தமக்கு எரிவாயு பெற்றுத்தருமாறு கோரியே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எரிவாயு பெற்றுக் கொடுக்கப்படுமாக இருந்தால் வீதியில் இருந்து விலகி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அப்பகுதியில் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்படும் மின் தடையை உடனடியாக சீர் செய்வதில் தாமதம் ஏற்படலாம் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மின் தடைகள் சரி செய்வதற்கு தேவையான வாகனங்களின் பாவனை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மின்சார சபை அறிவித்துள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான புதிய அரசாங்கம் நியமிக்கப்பட்டு 2 மாதங்களுக்குள் அரசியல் அமைப்பின் 21வது திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. சுயாதீனமாக ஆணைக்குழுக்கு அதிகாரம் வழங்குதல் மற்றும் நிறைவேற்று அதிகாரம் கொண்டு அரசு தலைவர் முறைமையின் அதிகாரங்களை குறைத்தல் போன்ற விடயங்கள் உள்ளடக்கிய அரசியல் அமைப்பின் 19வது திருத்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள 21வது அரசியல் அமைப்பு திருத்தம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. ஏற்கனவே பல கட்சிகள், சிவில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் 21வது திருத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன. 21வது திருத்த சட்டத்தை விரைவில் அறிமுகப்படுத்துமாறு பல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கடந்த நாட்களில் ஊடக சந்திப்பை நடத்தி வந்தனர். அத்துடன் 21வது திருத்தம் கொண்டுவரப்பட்டால் அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதாக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். காளிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் முக்கிய பணியாக இருக்க வேண்டும் என கொழும்பு இளையோர் பௌத்த சங்கம் தெரிவித்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களும் அவர்களுக்கு உதவியவற்றும் உறுதுணையாக இருந்த அரசியல் சக்திகளும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே கொழும்பு இளையோர் பௌத்த சங்கத்தின் தலைவர் எத்தகைய மாற்றத்தையும் எதிர்கொண்டு ஒழுக்கம் மற்றும் சட்டத்தை மதிக்கும் நல்ல சமூகத்தை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை புதிய பிரதமர் செய்து காட்ட வேண்டும் என தெரிவித்தார். அதிக விலைக்கு விற்பனையாகும் அரிசி. நுகர்வோர் விவகார அதிகார சபை எடுத்த முடிவு. கொழும்பு மட்டக்குளியில் வீதியை மறைத்துள்ள மக்கள், காவல்துறையினர் குவிப்பு. இலங்கை மின்சார சபையின் அதிர்ச்சி அறிவிப்பு. ரணிலால் ஏற்படவுள்ள அரசியல் மாற்றம், விறுவிறுப்பாய் நகரும் அரசியல் களம். காளிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல், ரணிலிடம் முன்வைக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை.